வந்துடா. கடவுள் கண்ணை திறப்பார், கண்ணை திறப்பார் என்று எதிர்பார்த்திருந்ததெல்லாம் போதும் என்று உன் காதலனை தேடி வந்து விட்டாயா? ஒரு நாளைக்கு இந்த கோலத்திலே நீ வருவாய். காதலால் என்னை வாழ வைக்காவிட்டாலும் உன் வறுமையிலாவது என்னை வாழ வைப்பாய் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். எரியற்ற பெண்களின் கத்தி சூறையாட நினைக்க வேண்டாம். முதலில் என் கண்ணனை காப்பாற்றுங்க. ஏ, கடவுள் அவனை கைவிட்டு விட்டானா? இல்லை, கடவுள் அவனை கைவிடவில்லை. இன்னும் அந்த நம்பிக்கை உனக்கு? குரலை கேளுங்கள். ஈசனை காட்ட சொன்னால் இயற்கையை காட்டுகிறாய். இரண்டும் ஒன்றுதான், ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம். நான் பூ என்கிறேன், நீங்கள் புஷ்பம் என்கிறீர்கள். விஞ்ஞானம் தெரியாத அஞ்ஞானியின் பேச்சு இது. இருக்கலாம், ஆனால் இன்றுவரை மரணத்தை வெல்லாத உங்கள் விஞ்ஞானம் விஞ்ஞானமாகிவிடாது. அப்படியானால் உன் கண்ணனின் மரணத்தை கூட கடவுளால் தான் வெல்ல முடியும் இல்லையா? முடியும் என்று நான் சொல்லவில்லை. முயற்சி நம்முடையது, முடிவு கடவுளுடையது. கடவுள் கடவுள் மின்னலாய் மின்னுவார், இடியாய் இடிப்பார், எங்கும் இருப்பார், எல்லாம் செய்வார். ஆனால் உன் கண்ணனை மட்டும் என் பணம் இல்லாமல் காப்பாற்ற மாட்டார். என்னை பார்த்து வேண்டுமானால் சிரியுங்கள். உங்கள் அறியாமைக்காக வருத்தப்படுகிறேன். கடவுளை பார்த்து மட்டும் சிரிக்காதீர்கள். அவர் நீர் மட்டுமல்ல, நெருப்பும் கூட. சுட்டு விடுவார்களோ? கண்ணால் பார்க்க உங்களுக்கு தகுதியில்லை என்பதற்காக கண்டபடி உணர வேண்டாம். காற்றை பார்க்க முடியாவிட்டாலும் அதன் காரியத்தை ஒவ்வொரு ஜீவராசியின் அசைவிலும் நீங்கள் பார்க்கவில்லையா? அதே மாதிரி கடவுளின் கருணையை நீரிலும் அவர் கோபத்தை நெருப்பிலும் பார்த்து திருந்துங்கள். உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன், உடனே திருந்துங்கள். எதையும் சோதித்து பார்க்காமல் ஜீவா திருந்துவதில்லை. நீயோ கற்புக்கரசி, கோ இப்போது பணம் தேவையாக இருக்கிறது. எல்லாம் அவன் செயல் என்பதில் இன்னும் உனக்கு நம்பிக்கை இருக்குமானால் உன்னை, மின்னும் உன் பொன்னுடம்பை, ஏன் முடியுமானால் உன் உள்ளத்தை கூட என்னிடம் ஒப்படைத்துவிடும். கருகி உதிரும் நிலையிலே, காற்றில் பறக்கும் கதியிலே இருக்கும் என் வாழ்க்கை மொட்டு இன்றிரவு உன்னால் செங்கலை போன்ற ஒரு ஸ்பரிசத்தால் மலரட்டும். வாமங்க. பயப்படாதே, பகவான் என் பக்கத்தில் இல்லாவிட்டால் உன் பக்கம் கட்டாயம் இருப்பார். ஐயோ கண்ணா, அவனை என் காற்று காப்பாற்றும், உன்னை என் காதல் காப்பாற்றும். கடவுளே, அந்த புறத்தில் கூட அவரை ஏன் அனாவசியமாய் அழைக்கிறாய்? மங்களா, இன்று என் வாழ்க்கையில் மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலும் மறுமலர்ச்சி, 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 மறுமலர்ச்சி. எங்க என் கண்கள், என் கண்கள் எங்கே? எங்க என் கண்கள்? வாழ்க்கையில் வெளிச்சமே கிடையாதா? இதற்குத்தானா உன்னை காதலித்தேன்? இதற்குத்தானா உன்னை கல்யாணம் செய்து கொள்ள நினைத்தேன்? இதற்குத்தானா உன் கணவன் செய்த நன்றியை கூட மறந்து உன்னை படாத பாடுபடுத்தினேன்? ஐயோ, உன்னால் என் வாழ்க்கை உதயமாகும் என்று நினைத்தேனே, என் வாழ்க்கை அத்தவித்து விட்டது, என் வாழ்க்கை அத்தவித்து விட்டது, என் வாழ்க்கை. அடாதீர்கள் அண்ணா, இதற்குத்தான் அப்பொழுதே சொன்னேன். ஆண்டவனின் கோபத்துக்கு ஆளாதீர்கள் என்று கேட்டீங்களா அண்ணா? அண்ணா, அண்ணா, பிச்சைகள் கண்ட இடத்திலே பெண்டாள குனிந்த பாவிக்கப்பட்ட மன்னன் என்னை அண்ணன் என்று அழைக்க உன் மனம் எப்படி துணிந்தது மங்களா? தெரியும் மங்களா, தெரியும். எந்த அன்பால் என்னை கவர்ந்தாயோ, எந்த அன்பால் உன் மீது என்னை காதல் கொள்ள செய்தாயோ, எந்த அன்பால் என்னை இந்த கதிக்கு கொண்டு வந்தாயோ, அதே அன்பால் என்னை அண்ணன் என்று அழைத்துக் கொள்ளாமல் கொள்ளுகிறாய். வேண்டாம் மங்களா, வேண்டாம். அன்பால் என்னை கொல்லாதே, ஆத்திரத்தால் என்னை கொண்டுவிடும், ஆத்திரத்தால் என்னை கொண்டுவிடும். என்னால் கண்ணிழந்த உங்களை நான் ஏன் கொல்ல வேண்டும் அண்ணா? இந்த அஸ்தமித்த வாழ்க்கை என்றாவது விடியாமலா போய்விடப் போகிறது? விடியுமா? எப்படி மங்களா, எப்படி? என்னை போன்ற கெதியற்ற பெண்களிடம் காட்டும் கருணையிலே கடவுளை காணும். விடி, என் கண்ணனை போன்ற அனாதை குழந்தைகளிடம் காட்டும் அன்பிலே கடவுளை காணுங்கள். விடி, காதலால் மலர வைக்க முடியாத உங்கள் வாழ்க்கையை என் கண்ணீராலாவது மலர வைக்கிறேன். வாருங்கள் அண்ணா. வேண்டாம் மங்களா, வேண்டாம். என்னை தொடாதே, என்னை தொடாதே. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? இனி என் வாழ்க்கை மட்டு உன் காதலால் மட்டுமல்ல கண்ணீராலும் மலர வேண்டாம். இந்த மங்களா, இதோ இதோ கதியற்றவர்களிடம் நீ காட்டச் சொன்ன கருணை எடுத்துக்கொள், அனாதைகளிடம் நீ காட்டச் சொன்ன அன்பு எடுத்துக்கொள், எடுத்துக்கொள். முதலில் கண்ணனை காப்பாற்று,
பிறகு வேண்டுமானால் உன் அண்ணனை கவனிக்கலாம். போ மங்களா, போ போ மங்களா. சரி அண்ணா, நான் வருமே. இங்கே இருங்க, இங்கே இருங்க. வைத்தியக்காரி, இவள் வருவரை நான் இங்கே இருக்க வேண்டுமா? வருவரை நான் இங்கே இருக்க வேண்டுமா? இவள் வருவரை நான் இங்கே இருக்க வேண்டும். மனைவி மங்களா, எங்கே என் குழந்தை கண்ணன், எங்கே அவர்கள்? உங்க மனைவிதான் அந்த ஜீவா பயலின் கனவு கிளியாம். என்ன அந்த கனவு கிளிய நீங்க கூட்டு கிளி ஆக்கிட்டீங்களாம். பாவி, அதுக்காக நீங்க ஜெயிலுக்கு போனதும் உங்க வலையை வீசினா, கண்ணி வச்சா, என்னென்னமோ செய்து பார்த்தா, ஒண்ணுக்குமே ஆசை இல்ல. நிறைய வஞ்சகன், நாயும் கேடானவன். இப்படி கந்தப்படும் திட்டத்துதான் உங்க குழந்தையும் மனைவியும் அழைச்சிட்டு போனான். விடக்கூடாது, அவனை உயிருடன் விடக்கூடாது. ஆனா கடவுள் அவனை சரியானபடி தண்டிச்சுட்டாரு. யார் தண்டித்தாலும் தண்டிக்காவிட்டாரும், நான் தண்டித்தால் தான் என் மனம் சாதி அடையும். அவன் சாகத்தான் வேண்டும், அவன் சாகத்தான் வேண்டும். நில், நில், ஓடாதே, நில். யாரோ என்று நினைக்காதே, நான் தான் நீ, நீதான் நான். யாரா இருந்தால் என்ன, நானே குற்றம் செய்தாலும் என்னை நானே தண்டித்துக் கொள்ள தயார். எது குற்றம், எது தவறு? தன் விருப்பம் போல் வாட நினைத்தானே, அது தவறா? இல்லை, அது தவறில்லை. ஆனால் நியதி தவறி, முறை தவறி வாட நினைத்தானே, அதுதான் தவறு. தங்கராஜ், உன் சுயநலத்திற்காக உன் நண்பனை கொல்ல நினைக்கும் நீ ஒரு சுயநலவாதி. இல்லை, நானா சுயநலவாதி, நானா சுயநலவாதி? இல்லை இல்லை, சாக போகிறவனை தடுத்து வாடா என்று வழிவகுத்துக் கொடுத்த நானா சுயநலவாதி? தஞ்சலத்தால் நெஞ்சுடைந்தவனுக்கு தஞ்சமளித்து சத்தியத்துக்கு மதிப்பு கொடுத்து நானா சுயநலவாதி? அவனை யார் ஒருவன் அவதூறாக பேசிவிட்டான் என்பதற்காக அடித்து நொறுக்கிவிட்டு 6 மாத காலம் சிறையில் படாது பாடுபட்டு விட்டு வெளியே வந்த நானா சுயநலவாதி? இல்லை இல்லை. யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? நியாயத்தை கொல்லாதே, சத்தியத்தை கொல்லாதே. இல்லை இல்லை, அவன் சாகத்தான் வேண்டும். நியாயம் வெற்றி பெற வேண்டுமானால் அவன் சாகத்தான் வேண்டும். சத்தியம் நிலைக்க வேண்டுமானால் அவன் சாகத்தான் வேண்டும். ஆமாம், அவன் உயிரும் இருக்கவே கூடாது. இன்றே இப்பொழுதே அவன் சாகத்தான் வேண்டும், அவன் சாகத்தான் வேண்டும். இப்பொழுது இந்த நிமிடம் அவன் சாகத்தான் கண்ணை கெடுத்துக் கொள்வாய். அவன் சாகத்தான் வேண்டும். என்
கையாளவும் சாகத்தான் வேண்டும். அவன் சாகத்தான் வேண்டும். அவன் சாகத்தான் காதலுக்காக கற்பிக்கிறது சொல்லாதே. கண்ணை கெடுத்துக் கொள்வான். காதலுக்காக கற்பிக்கிறது சொல்லாதே. கண்ணை கெடுத்துக் கொள்வான். காதலுக்காக கற்பிக்கிறது சொல்லாதே. கண்ணை அவன் சாகத்தான் வேண்டும். அதே இடம் அதே ஆபத்தாண்டவனின் குரல் அன்று தெரிந்து வந்த இடத்திற்கு இன்று நான் தெரியாமல் வந்திருக்கிறேன். அவன் சாகத்தான் வேண்டும். ஜீவா, நீ இங்கே ஆயிருக்கிறாய். துரோகி! யாரது? என் நண்பர் தங்கராஜா. ஆமாம், பெயர் தங்கராஜ் தான். ஆனால் அவன் மனம் மட்டும் உன்னால் இரும்பாகிவிட்டது. நான் அப்போதே சொன்னேனே தங்கராஜ், என்னை உள்ளே நுழைய விட்டால் உன் வீட்டிலும் புயலடிக்கும் என்று. கேட்டாயா? அதனால் என்ன? ஜன்னலை இழுத்து மூட வேண்டிய சமயத்தில் தான் வந்து விட்டேனே. கொஞ்சம் பொறு, எனக்கு கிடைக்கும் அமைதி உனக்கும் கிடைக்கும். அன்று எனக்கு உயிர் கொடுத்த அதே கரங்கள் இன்று என் உயிரை வாங்கப் போகின்றன. அற்புதம் தங்கராஜ், அற்புதம். அதை விட அற்புதம் நீ செய்த அயோக்கியத்தனம். தங்கராஜ், தங்கராஜ், வேண்டாம். என்னை கொண்டு மறுபடியும் சட்டத்திற்கிரையாகி மங்களாவை அனாதையாக ஆதரவற்றவராக என்னை போன்ற மிருகங்களிடம் தன்னந்தனியாக போராடும்படி விட்டு விடாதே. வேண்டாம் தங்கராஜ், என்னை கொல்லாதே. நானே சாகிறேன். நீ சாகத்தான் வேண்டும். என்னுடைய மனைவியும் என்னோடு தூக்குமேட ஏறினாலும் சரி, இனி ஒரு கணம் கூட நீ வீடு இருக்க கூடாது. நீ சாகத்தான் வேண்டும். ஏன் சாக வேண்டும்? கோபத்தில் நீங்கள் செய்த குற்றத்தை ஒரேடியாக மறந்து விடாமல் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்ன இந்ததான் நண்பராயிருந்தான். மனிதனை பாவம் செய்ய தூண்டு பெண்ணோடு வாழும் நீங்கள் அவரை உங்கள் வீட்டுக்குள் வரவழைக்கலாமா? அப்படியே வரவழைத்தாலும் அவரை சமாதானம் செய்து வைக்க வேண்டிய இடத்தில் வைக்காமல் உங்கள் வீட்டுக்கு அருகில் குடியிருக்க விடலாமா? அதுதான் போட்டும் என்றான். உங்கள் மனைவியுடன் அவரை தாராளமாக பழக விட்டு விட்டு அவர்கள் மேல் நீங்கள் அடிக்கடி பார்வையை செலுத்தாமல் இருக்கலாமா? சொல்லுங்கள் அண்ணா. உங்களைப் போல கல்யாணம் என்று அணுக்கிட்டால் உணர்ச்சி என்ற வெள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொண்டவர் அவர். காதல் என்ற வெள்ளத்திலே உணர்ச்சி என்ற ஓட்டப்படையிலே கண்ணை மூடிக்கொண்டு சவால் செய்பவர் தானே அவர். அப்படிப்பட்டவரிடம் உங்கள் மனைவியை ஒப்படைத்து விட்டு 6 மாத காலம் சிறைவாசம் வேறு செய்து விட்டு வந்தீர்களே, அதைவிட தவறு வேற என்ன இருக்க முடியும்? சொல்லுங்கள் அண்ணா. அறியாமையின் சிகரமான அந்த தவறா? உங்கள் நண்பர் கண்ணை இழந்தாலும் மனைவி கற்பை இழக்காமல் இருந்தாலே, அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவதை விட்டுவிட்டு அவரை தண்டிப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது அண்ணா? அண்ணா, எந்த தவறை பிறர் செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதையே நான் செய்வதா? கூடாது. இந்த மனிதனுக்கும் இந்த உலகத்தில் வாழ உரிமை உண்டு. சுக்கி, நீ அவனை மணந்து கொண்டு சந்தோஷமாக. நீங்கள் அவரை மட்டும் வாழ விடவில்லை, என்னையும் வாழ விட்டு விட்டீர்கள். பயப்படாதீங்கம்மா, இனிமேல் ஒன்றும் கவலை இல்லை. கண்ணா, மங்களா ஏன் இப்படி இருக்கான்? எனக்கு